ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் சுந்தரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான பாலக் பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான் சாதம், இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு பச்சை கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச இந்த பச்சைக்கீரையை நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிறலாங்க. ஹீட்லாம் போனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் செய்யணும். இது கண்டிப்பாக வாரத்தில் ஒருத்தோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவும் ஹெல்த்தியானதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். கரெக்டாக 2 நிமிஷம் தான். இப்போ பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நான் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறவங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் தான் எல்லா சத்துமே இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்ச கீரையே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறலாங்க. இந்த அளவுக்கு அது கூட பாருங்கள், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்களும் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து பாருங்கள், அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயிலை வச்சு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா சப்பாத்தி இதுக்கெலாம் சாப்பிட்றோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், இது கூட பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணியில் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா நமக்கு குக் ஆகி வரட்டுங்க. 1 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சு ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை. அதே போல் பாருங்கள், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் ஆட்டுங்க. அதே போல் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேணாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் குக் ஆகி வரட்டும், பச்சை வாசம்லாம் போயிட்டு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ அதை நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் நான் ஆல்ரெடி 3 கிரீன் சில்லி சேர்த்தனால கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசம்லாம் போயிட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேணாம். இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கணுங்க. தண்ணியான தயிரில் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும், தண்ணி இருக்கவே கூடாது. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் கீரை சேர்க்கும் போதே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. மறுபடியும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அடுத்து பாருங்கள், நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாங்க. நான் 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர்லாம் உடஞ்சிடாமல் அந்த மாதிரி லைட் லைட்டாக எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாங்க. பாய்.